ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார். ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு, சுக்கிரன், புதன், ரிஷபத்தில் சூரியன், துலாம் ராசியில் கேது, மகரத்தில் சந்திரன், மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன. ஜூன் 3 தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது. ஜூன் 5 தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 15 தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 18 ரிஷபத்திற்கு சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் 27 செவ்வாய் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் என்ன யோகங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சூரியன் உங்கள் ராசியின் 6 மற்றும் 7 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு ஜூன் 15, 2022 வரை நல்ல பலன்களை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் உங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரித்து நல்ல பலன்களை ஜூன் 18, 2022 வரை தருவார். புதன் உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் நல்ல பலன்களை தருவார். ராகு உங்கள் ராசியின் 5 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு ஜூன் 2022 மேல் மன உளைச்சலை ஏற்படுத்துவார். கேது உங்கள் ராசியின் 11 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நிதிநிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். குரு உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கலந்த பலன்களை தருவார். சனி பகவான் உங்கள் ராசியின் 12 வீட்டில் வக்ரகதி அடைவதால் ஜூன் 5, 2022 மேல் பாதகமான பலன்களை ஏற்படுத்தலாம். மொத்தத்தில் நீங்கள் இந்த மாதம் கலந்த பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் இந்த சோதனை மற்றும் சவால் நிறைந்த காலத்தை கடந்த பிறகு நல்ல வெற்றியை பெறுவீர்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் காதல் வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு மனதில் புதிதாய் காதல் அரும்பு மலரும். இந்த மாதத்தில் உருவாகும் உறவுகள் நீண்ட காலம் நீடிக்கும். புதிதாக திருமணமான தம்பதிகள் ஒன்றாக உற்சாகமான நேரத்தை கொண்டிருக்கலாம். மேலும் சிலர் நெருக்கமான மறைக்க முடியாத நேரத்தை ஒன்றாக கழிக்க கவர்ச்சியான இடங்களுக்கு செல்லலாம். உங்கள் பங்குதாரர் விசுவாசமாகவும் ஆதரவாகவும் நம்பகமானவராகவும் இருக்கலாம். மேலும் உங்கள் திருமண வாழ்க்கை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். கூடுதலாக உங்கள் மனைவி அக்கறையுடன் புரிதலுடன் இருக்கலாம். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே நிறைய மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதல் இருக்கும். காதல் திருமணங்களும் வெற்றியடையலாம். தனுசு ராசி அன்பர்களின் நிதிநிலையை பற்றி பார்க்கலாம். உங்கள் சேமிப்பை கரைக்கும் வகையில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் அதிக வட்டி விகிதத்திற்கு பணம் கடன் வாங்கி உங்கள் நிதி தேவைகளை சமாளிக்கும் சூழல் ஏற்படலாம். உறவினர்கள் உங்கள் வீட்டிற்கு வருகை தருவதால் உங்கள் செலவுகள் மேலும் அதிகரிக்கும். உங்கள் வீட்டு கடன் மறுபரிசீலனை தாமதமாகலாம். உங்களுக்கு சொத்துக்கள் வாங்க வங்கி கடன் ஒப்புதல் பெறாமல் போகலாம். போலி ஆவணங்களால் நீங்கள் ஏமாற்றப்படலாம் என்பதால் நீங்கள் பத்திரப்பதிவு போன்ற விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் செலவுகளை குறித்துக் கொண்டால் உங்கள் நிதிநிலையை சமாளித்து விடலாம். உங்கள் பிறந்த சாதக பலன் இல்லாமல் ஸ்பெகுலேஷன் போன்றவற்றில் உங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்வதை தவிர்த்து விடுங்கள். ஜூன் 18, 2022 முதல் ஜூன் 29, 2022 வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் பெரிய தொகை பணத்தை இழக்க நேரலாம். பெருமாளை வணங்கி உங்கள் நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மாதத்தில் பல தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் வெற்றியும் வளர்ச்சியும் தரும். கல்வி மற்றும் கற்பித்தல் துறையில் முன்னேற்றம் ஏற்படலாம். அதே நேரத்தில் ஊடகங்கள், வெளியீடு, எழுதுதல் மற்றும் எடிட்டிங் வகையில் வளர்ச்சி மற்றும் வெற்றியை காணலாம். சில நல்ல வருமானத்துடன் புதிய வேலையை பெறலாம். அதே சமயம் சிலர் அரசாங்க வேலைகள் அல்லது உயர் அரசாங்க பதவிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டத்தை பெறலாம். தவிர உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியையும் காணலாம். அதே நேரத்தில் சுய தொழில் செல்வத்தையும் அங்கீகாரத்தையும் கொண்டு வரும். கூடுதலாக கலை மற்றும் படைப்பு தொழில்களில் இருப்பவர்களும் ஜூன் மாதத்தில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் மேன்மை பெற பிரகஸ்பதி பூஜை செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம். விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்துதல்
தொடர்பான வேலைகளில் வெற்றி நிச்சயம். சிலர் கல்வி ஆலோசகர்களாகவோ அல்லது விசா ஆலோசகர்களாகவோ கூட வெற்றி பெறலாம். மேலும் பயண பிளாக்கிங், போட்டோ பிளாக்கிங் மற்றும் பிற பயணம் தொடர்பான வேலை அல்லது வணிகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கணிசமான அளவு பணத்தை கொண்டு வரும். அதே சமயம் திரைத்துறை அல்லது கலைகளில் கைவினை பொருட்கள், வடிவமைப்பு அல்லது மாடலிங் துறையில் இருப்பவர்கள் பிரபலம் அடையலாம். வெளியீடு மற்றும் ஆலோசனை தொடர்பான வணிகங்கள் June 2022 உங்களுக்கு செழிக்கும். அதே நேரத்தில் ஹோட்டல், பயணம் மற்றும் உணவு தொழில்கள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய வணிகங்கள் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை தரக்கூடும். தவிர போக்குவரத்து தொடர்பான வியாபாரத்தில் சில முன்னேற்றங்களை காணலாம். அதே சமயம் ஸ்டேஷனரி, மளிகை மற்றும் புத்தக கடைகள் நடத்துபவர்கள் மிதமான லாபத்தை பெறலாம். வீட்டு அலங்காரம் அல்லது திருமணங்களை ஏற்பாடு செய்து தொடர்பான வணிகங்கள் உங்களுக்கு வெற்றியையும் செல்வத்தையும் தரக்கூடும். அதே நேரத்தில் அழகு சாதன பொருட்கள், மருந்து, பர சாமான்கள், பளிங்கு ஆடைகள், மின்னணுவியல், ஜவுளி மற்றும் விவசாய பொருட்கள் ஆகியவற்றை கையாளுபவர்கள் ஆதாயங்களை கொண்டு வரலாம். ஆட்டோமொபைல் துறையில் வேலை இப்போது வளர்ச்சி, வெற்றி மற்றும் பணம் பெறலாம். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் மேன்மை பெற புதன் பகவானை பூஜை செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம். June 2022 உங்கள் தொழில் வாழ்க்கையில் வழக்கறிஞர், ஆசிரியர், விஞ்ஞானி, எழுத்தாளர் அல்லது ஓவியர் போன்ற துறையினர் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணலாம். அதே போல் மருத்துவர்கள், பொறியாளர்கள், பத்திரிகையாளர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களும் தங்கள் தொழிலில் சிறந்த நேரத்தை கழிக்க முடியும். அவர்கள் அங்கீகாரம், ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுகளை பெறலாம். மறுபுறம் ஜோதிடம் மற்றும் அமானுஷ்ய அறிவியல் வரிசைகளில் இருப்பவர்களும் சிரிக்கக்கூடும். அதே சமயம் சில உயர் பதவிகளுக்கு உயரலாம் அல்லது ஆன்மீகம் அல்லது மத நிறுவனங்களில் அறிஞர்கள் மற்றும் பேச்சாளர்களாக மாறலாம். அதே சமயம் சிலர் உயர் பதவிகளுக்கு உயரலாம் அல்லது ஆன்மீக அல்லது மத நிறுவனங்களில் அறிஞர்கள் அல்லது பேச்சாளர்களாக மாறலாம். தவிர ஒரு சிலர் ஜூன் மாதத்தில் சில மதிப்புமிக்க நிறுவனங்களில் உயர் பதவியை அடையலாம். தனுசு ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம். விவாகரத்து, குழந்தை காவல் அல்லது ஜீவனாம்சம், பங்குதாரர்களுடன் பிரச்சனைகள் போன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தின் முதல் பாதையில் அதில் சில முன்னேற்றம் ஏற்படும். June 15, 2022 மேல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்காமல் போகலாம். ரியல் எஸ்டேட் சார்ந்த அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வழக்குகள் இருந்தால் அடுத்த சில மாதங்கள் காத்திருந்தால் மட்டுமே அதில் நீங்கள் நல்ல மாற்றத்தை காண முடியும். நீங்கள் உயர் நீதிமன்றத்திற்கு உங்கள் வழக்கை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடுத்த 7 வாரங்கள் காத்திருக்க வேண்டும். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களின் உடல்நிலை சீராக இருக்கும். ஏனெனில் 2022 ஜூன் மாதத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆற்றல் அளவுகள் அதிகமாக இருக்கும். இருப்பினும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை கவலையை ஏற்படுத்தலாம். அதே சமயம் உங்களின் சிலருக்கு இதய பிரச்சனைகள் மற்றும் இரத்த தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் இந்த மாதம் உங்கள் வாகனத்தை கவனமாக ஓட்டவும். இருப்பினும் நாள்பட்ட உடல்நல கோளாறுகள், பழைய காயங்கள் அல்லது நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது குணமடையலாம். மேலும் உடல் வலி, வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல் மற்றும் தோல் பிரச்சனைகளில் இருந்தும் விரைவில் குணமடையலாம். ஆனாலும் உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கலாம். மேலும் பெண்கள் ஹார்மோன் தைராய்டு அல்லது ஒற்றை தலைவலி பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் ஆரோக்கியம் மேம்பட பெற சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். பயணம் மற்றும் குடியேற்றம். செவ்வாய் மற்றும் சூரியன் நல்ல நிலையில் சஞ்சரிக்காததால் முடிந்தவரை நீங்கள் பயணம் செய்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். புதன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் பயணத்தின் போது எந்த சிக்கலும் ஏற்படாது. ஆனால் உங்கள் பயணத்தின் நோக்கம் நிறைவேறாமல் போகலாம். புதிய கார் அல்லது பைக் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு விசா சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் June 14, 2022 வாக்கில் அது சார்ந்த நல்ல தீர்வை பெறுவீர்கள். ஆனால் June 15, 2022 மேல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்காமல் போகலாம். விசா ஸ்டாம்பிங் செய்ய June 15, 2022 மேல் உங்கள் தாய்நாடு செல்லும் பயணத்தை தவிர்த்து விடுங்கள். July 2022 இறுதி வாரம் வரை காத்திருந்தால் அதன் பின்னர் நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம். தனுசு ராசி மாணவர்கள் June 2022 ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கீகாரத்தை பெறலாம். ஆனால் மருத்துவம், பொறியியல், மேலாண்மை மற்றும் ஊடக மாணவர்கள் வெற்றிக்காகவும் விரும்பிய முடிவுக்காகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மற்றும் மாணவர்கள் பொதுவாக தங்கள் தேர்வுகளில் விரும்பிய முடிவுகளை பெற கடினமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இருப்பினும் சில மாணவர்கள் போட்டித் தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் மற்றும் நேர்காணல்களில் வெற்றி பெறலாம். அதே சமயம் உயர்கல்வி மற்றும் பிற கல்வி தேடல்களில் வெற்றி நிச்சயம். தவிர சிலர் வெளிநாடுகளில்
விஷயங்களில் படிப்பில் வெற்றியை ருசிப்பார்கள். திரைத்துறை, கலைத்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள். திரை நட்சத்திரங்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், இயக்குநர்கள் மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் June 15, 2022 வரை சிறப்பான பலனை பெறுவார்கள். உங்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் கிடைப்பதாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதாலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் June 15, 2022 மேல் உங்களுக்கு தாமதங்களும் தடைகளும் ஏற்படலாம். உங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியருடன் இருக்கும் உறவு June 26, 2022 மேல் பாதிக்கப்படலாம். July 26, 2022 பிறகு நீங்கள் சிறப்பான பலனை பெற தொடங்குவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள். சனி பகவான் உங்கள் ராசியின் 3rd வீட்டில் வக்ரகதி அடைவதால் நீங்கள் மீண்டும் சோதனை காலத்தில் இருப்பீர்கள். June 15, 2022 மேல் உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் ஏற்படலாம். சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். பெருமாளை வணங்கி நிதி பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். விஷ்ணு சகாசர நாமம் கேட்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். சிவனை சனிக்கிழமைகளிலும் துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளிலும் வணங்கி வாருங்கள். ஆதித்ய இருத்தை மற்றும் ஹனுமான் சாலிசா கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். வியாழக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.